தினகரன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் ஸ்டெர்லைட் திறக்கலாம்னு வீடியோ தொகுப்பு உங்களுக்காக ஸ்டெர்லைட் திறக்க அனுமதி கொடுத்த பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவுக்கு தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இது மூலமா தமிழக அரசோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்தினவங்க மேல நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு விவகாரத்துல அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டுச்சு இந்த உத்தரவுக்கு வேதாந்த பசுமை தீர்ப்பாயத்துல வழக்கு தொடர்ந்தாங்க சில மீண்டும் திறக்கலாம்னு கடந்த மாதம் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு இந்த நிலையில ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான விவகாரத்துல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு தரப்புல கடந்த இரண்டாம் தேதி உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு அதுல ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்துல அதனை மூட உத்தரவிட்ட தமிழக அரசோட அரசாணை மீது தீர்ப்பாயங்கள் விசாரணை மேற்கொள்ள அதிகாரம் கிடையாதுன்னு அதே போல ஆலய மீண்டும் திறந்து என்ற பசுமை தீர்ப்பாயத்தோட தீர்ப்பை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும்னோ இது குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு உச்சநீதிமன்றமே ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும்னோ குறிப்பிடப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து தமிழக அரசு தாக்கல் செஞ்சிருக்க மேல்முறையீட்டு மனுவும் ஆலய திறக்க தடை விதித்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு எதிராக வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவும் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு இதில் ஸ்டெர்லைட் ஆலய திறக்க அனுமதி அளித்த பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாதுன்னு ஆலய மீண்டும் திறக்கலாம்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி